நீங்க உங்க வாழ்க்கையில தினமும் ஐபிஎல் கேம் மாதிரி கிரிக்கெட் விளையாடிட்டு தான் இருக்கீங்க. எப்படி விளையாடுறீங்க? என்ன ஏதுன்னே தெரியாம சும்மா ஒரு சுத்து சுத்துற மாதிரி சுத்திட்டீங்கன்னு வைங்க, ஒரு செயல ஈடுபடுத்திட்டீங்கன்னா கிளீன் போல்ட் ஆயிரும், தட்டி தூக்கிடும், விக்கெட் ஆயிருவீங்க. நீங்க விழிப்புணர்வற்று மற்றவர்கள் செயல்படும் போது அது அத்தனையும் உங்களுக்கு எகென்ஸ்டா தான் வந்து நிக்கும். சரணம் அண்ணா, நான் வந்து ஒரு சர்ச்சில் பாஸ்டராக இருக்கேன். ரொம்ப சீக்ரெட்டாக தான் நான் வந்து ஒரு ஃபோனில் வந்து அண்ணனுடைய எல்லா வீடியோஸும் கேட்டுட்டு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அந்த நம்மளுடைய பரம்பொருள் தியானத்தை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். என்னோடய லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பைபிளில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதையும் தான் கம்பேர் பண்ணும்போது அண்ணன் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்கும். ஆனாலும் எனக்கு அண்ணனோட பின்பற்றணுங்கிற ஒரு வாஞ்சை இருக்குது. ஒவ்வொரு நாளும் பரம்பரோட யோகா செய்ய செய்ய என்னோடய ஜீவிதத்தில் ஒரு பெரிய மிராக்கிள்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. எனக்கு வந்து அண்ணனை எப்படியாவது ஒரு 10 மினிட்ஸாவது பார்க்கணும், டைரெக்டாக டீச்சர் வாங்கிக்கணும், அப்புறம் அன்னதானத்துக்கு ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும், அவர்கிட்ட ஒரு பிளஸ்ஸிங் வாங்கிக்கணும். இந்த பாக்கியத்தை எனக்கு குருவின் அருளால் கிடைக்கும்னு நான் அந்த தினமும் என்னோடய தவத்தில் இந்த நாளுக்காக நான் காத்துட்ருக்கேன். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஐபிஎல் மேட்ச் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நிறைய பேர் இந்த சீசனில் நிறைய கேம்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. மெயினாக கிரிக்கெட் பார்க்குறீங்க, டெஸ்ட் மேட்சோ ஐபிஎலோ இல்லை ஒன் டேவோ வேர்ல்டு கப்போ எதை வேணாலும் பாருங்கள். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவங்கள், ஏகப்பட்ட தத்துவம் இருக்குது. நம்ம எந்த பொருள் எடுத்திங்கன்னாலும் அதுக்கு பின்னாடி போயிட்டிங்கன்னா ஒரு ஞான புரிதல் இருக்கும், ஞான தத்துவம் இருக்கும். அந்த வகையில் இந்த சிஎஸ்கே மேட்ச்லேயோ இல்லை ஆர்சிபி மேட்ச்லேயோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸோ யாராக வேணால் இருக்கட்டும், ராஜஸ்தான் ராயல்ஸோ, எந்த கேம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மட்டைப்பந்துன்னு சொல்கிறாங்க, கிரிக்கெட்டுன்றாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஞான புரிதலோ இப்போ நான் விழிப்புணர்வோடு கனெக்ட் பண்ணுறேன், புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்து பின்னாடி ஞானம் இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய தன்மையில் தான் உங்கள் வாழ்க்கையை அமைஞ்சிருக்கு. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ சிஎஸ்கேயில் வந்து தோனி பேட்டிங் பண்ணுறாரோ இல்லை வேறு யார் பேட்டிங் பண்ணாலும் சரி, இல்லை ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய டீம் பேட்டிங் பண்ணாலும் சரி, அவர் பேட்டிங் பிடிக்கிறதுக்கு தயார் நிலையில் இருப்பார். ஒரு பவுலர் வேகமாக வர்றாரு, பால் போடுறாரு, பால் போடுறத ஒரு ஓங்கி அடிக்கிறாரு. ஓங்கி அடிக்கும்போது அந்த பால் போகுது. பால் போகும்போது வெளியில் அந்த ஃபீல்டிங்கில் இருக்கக்கூடிய 11 பேர் இல்லை சப்ஷூட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்க, இல்லை எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஆளுங்க, இல்லை கம்மியாக இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பாலை எடுத்து போட்டு இவர் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ஒருத்தர் தன்னுடைய இடத்தை பாதுகாத்து கொள்வதற்காக ஒவ்வொரு முறையும் தன்னை நோக்கி வரக்கூடிய பந்தை அடித்து நவுத்துறாரு. அடித்து நவுத்தும் போது என்ன ஆகுது? சுற்றி இருக்கக்கூடிய அந்த 11 பேர் அந்த ஒரு ஆளை விக்கெட் எடுக்கிறதுக்கு போராடுறாங்க. இதாவது பரவாயில்ல, கிரிக்கெட் கேம் தான். இது அப்படியே வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணுறேன், புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தினமும் ஐபிஎல் கேம் மாதிரி கிரிக்கெட் விளையாடிட்டு தான் இருக்கீங்க. எப்படி விளையாடுறீங்க? நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு இருப்பீங்க, உங்களை நோக்கி ஒரு செயல் வருது, இல்லை உங்களை நோக்கி ஒரு தாட் ஒன்று வருது. அந்த தாட் வரும்போது ரொம்ப புத்திசாலித்தனமாக, ரொம்ப கான்சியஸ்னஸ் அல்லது விழிப்புணர்வு தன்மை அப்படின்ற பேட்டை வச்சு அந்த பாலை ஓங்கி ஒரு அடி அடிச்சிங்கன்னா அது 6 or 4 போகும். இந்த 1, 2 எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பில்லை. அடிச்சிங்கன்னா 6 இல்லை 4 தான், மாற்றுக்கிறதே கிடையாது. விழிப்புணர்வு தன்மை இல்லாமல் அந்த பாலை, அந்த தாட்டை நீங்கள் செயலாக மாற்றுறீங்க, அடிக்கிறீங்க அப்படின்னா, அந்த அடிக்கிறது தான் செயல்னு சொல்கிறேன், அடிக்கிறீங்கன்னா என்ன ஆகும்னா, அது மேபி நீங்கள் 1 ரன் எடுக்கலாம், இல்லை 2 ரன் எடுக்கலாம், அப்படி இல்லாட்டினா ரன் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஓரளவுக்கு ஃபோக்கஸில் நீங்கள் இருக்கும்போது. சுத்தமாக ஃபோக்கஸே இல்லாமல் நீங்கள் வாட்டுக்கு நின்று பேட்டிங் பிடிக்கிறீங்க, ஏதோ ஒரு தாட் வருது அப்படின்னா, என்ன ஏதுனே தெரியாமல் சும்மா ஒரு சுற்று சுத்துற மாதிரி சுற்றிட்டீங்கன்னு வைங்க, ஒரு செயலில் ஈடுபடுத்திட்டீங்கன்னா கிளீன் போல்ட் ஆயிரும், தட்டி தூக்கிடும், விக்கெட் ஆயிருவீங்க நீங்கள். அப்போ என்னென்னா, இந்த கிரிக்கெட்டில் எப்படி ஒருத்தர் செஞ்சுரி போடுறதுக்காக, செஞ்சுரியை கடந்து நிற்கிறதுக்காக போராடுகிறாரோ, அதுபோல் இந்த வாழ்வு எனும் இந்த கிரிக்கெட் கிரவுண்டில் நீங்கள் முக்தி அப்படின்னக்கூடிய உச்சபட்ச அந்த புகழ் அடைகிறதுக்கு, உச்சபட்ச நிலை அடைகிறதுக்கு ஒவ்வொரு பாலும் அவர் எப்படி கான்சியஸாக சச்சின் டெண்டுல்கரோ இல்லை தோனியோ இல்லை ரெய்னாவோ இல்லை முரளி விஜயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா டேவிட் வார்னரோ யாரோ ஒருத்தர் எப்படி ரொம்ப கான்சியஸாக விளையாடுறாங்களோ, அதுபோல் நீங்கள் உங்களை நோக்கி வரக்கூடிய ஒவ்வொரு தாட்ஸையும் கான்சியஸாக ஃபேஸ் பண்ணணும், கான்சியஸாக ப்ளே பண்ணணும். அப்படி நீங்கள் ப்ளே பண்ணல அப்படின்னா நிச்சயமாக ஒன்று போல்டாயிருவீங்க, இல்லை உங்கள் மேலே அடி விழுகும், வலிக்கும், உயிரே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது.
ஏன் அப்படின்னா கிரிக்கெட் கிரவுண்ட்லயாவது வெறும் 11 பேர் தான் அவங்க அவுட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த வாழ்க்கை எனும் இந்த கிரவுண்ட்ல மொத்த பிரபஞ்சமும் ஒவ்வொரு மனிதனும் உங்களை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிடுறோம் உங்களை கொல்லணும்ன்றது நோக்கம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க ஆனா விழிப்புணர்வற்று மற்றவர்கள் செயல்படும் போது அது அத்தனை உங்களுக்கு எகெயின்ஸ்டா தான் வந்து நிற்கும் ஸோ நீங்க விழிப்புணர்வு தன்மையோடு இருக்கும்போது இறைத்தன்மையில் செயல்படுவீர்கள் ஒவ்வொரு பாலையும் 6-4 அடிக்கலாம் விழிப்புணர்வு தன்மை இல்லாமல் சும்மா சுத்தினீங்கன்னா கிளீன் போல்ட் ஆவது உறுதி நீங்கள் அடிபட போவது உறுதி இதுதான் இந்த ஐபிஎல் மேட்ச்லையும் சரி கிரிக்கெட்லையும் மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாபெரும் ஒற்றுமை இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்க இதில் இருக்கக்கூடிய மாபெரும் தத்துவம் உங்களுக்கு புரியும் நன்றி வணக்கம் குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு இப்போது நிறைய ஒரு ரிலீஃப் ஒன்று தேவைப்படுது வாழ்க்கையை எதை நோக்கி போக போகுது எங்கே போய் முடிய போகுதுன்றது ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் போகிறதுக்கு ஒரு பிரேக் ஒன்று தேவைப்படுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரேக்காக நம்ம கொடைக்கானல் கிளாஸ் அமைஞ்சுது அதை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து கிளாஸை வந்து அனௌன்ஸ் பண்ணலான்ட்ருக்கோம் ஸோ கோயம்புத்தூரில் அக்டோபர் மந்த் எண்டு வந்து நம்ம வந்து கிளாஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் சாட்டர்டே அண்ட் சண்டே ஸோ விருப்பம் உள்ளவர்கள் கோயம்புத்தூரில் வந்து ஜாயின் பண்ணும் விருப்பம் உள்ளவர்கள் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள் அதை சார்ந்த பகுதிகளில் இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க கோயம்புத்தூர் வந்து கிளாஸை அட்டன் செய்யலாம் 2 வகுப்பு எக்ஸ்பீரியன்ஷியல் ப்ரோக்ராம் என்னுடைய நேரடி வகுப்பு எனது கையாலேயே நேரடி தொடு தீட்சையும் மந்திர உபதேசமும் வழங்கப்பட இருக்கிறது ஸோ இந்த பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கணும் விருப்பப்படுறவங்க அக்டோபர் மந்த் எண்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 வகுப்பில் தாராளமாக கலந்து கொள்ளலாம் டெஸ்கிரிப்ஷனில் எந்த டேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு இமீடியேட்டாக அமுச்சு இப்போவே புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்